வணக்கம் என்னுடைய பெயர் சிவபாலன் நான் சங்கர் ஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசியுடைய தலைமை பயிற்றுனராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி இந்த நி நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாமி டெய்லி முக்கியமாக குரூப் ஒன் இல்லை குரூப் டூ இதுக்கு எப்படி வந்து என்ன மாதிரியான மெட்ரிகலில் படிக்கணும் இந்த குரூப் ஒன்னும் இல்லை குரூப் டூ சர்வீஸை நான் எடுக்கும்போது ஒரு பத்து வருடங்கள் கழிச்சு என்ன மாதிரியான வேலைகள் என்ன மாதிரியான பொசிஷனில் நான் இருப்பேன் அப்படின்றத பார்க்கலாம் முக்கியமாக டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி அனலைஸ் பண்ணணும் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ன்றது உங்களுக்கு பல விதங்களில் உதவி புரியும் ஏன்னா இங்கே நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் சார் நான் ஃபஸ்ட் அட்டம்லேயே சர்வீஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ப்ரீவிய கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும் ஏன் நிறைய பேர் இப்போ ஃபஸ்ட் அட்டம்லேயே சர்வீஸ் வாங்குறதில்லை ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் என்ன சொல்ல அப்படின்னா ரெண்டு வருடங்கள் மூணு வருடங்கள் நாலு வருடங்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸாமினுடைய ஓட்டம் என்ன அதாவது ட்ரெண்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிசி என்னன்றதை புரிஞ்சிக்கிறது கிடையாது அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ப்ரிவிசியர் கொஷின் பேப்பரை தரவை எடுத்து அனலைஸ் பண்ணணும் அதில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க எப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு வருது எதை நம்மக்கிட்ட டெஸ்ட் பண்ணுறாங்க எதை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்கன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு ப்ரிவிசியர் கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணி அதை நல்லா கோத்துரு பண்ணுங்கள் இது முக்கியமாக நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டியது செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான மெட்டீரியலை வாங்கணும் முக்கியமாக நாங்கள் சொல்லக்கூடியது என்ன மெட்டீரியல் அப்படின்னா ஸ்டேட் போர்டோட புக்ஸை வாங்கி தரவா படிங்க முக்கியமாக ஆறாவதுலேருந்து இருந்து பன்னிரெண்டாவது இதை தவிர்த்து சிலதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடிஷனலாக கவுர்மெண்டோடைய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு பாலிசி நோட்டு பட்ஜெட்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் என்ன சொல்லணும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மெட்டீரியலெல்லாம் நீங்கள் கோத்தரு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி என்ன விஷயம் என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னா மெட்டீரியல்ன்றது நிறைய வாங்கி அக்குமுலேட் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக எனக்கு என்ன தேவை இந்த தேர்வுக்கு என்ன தேவை அப்படின்ற மிக குறைவான மெட்டீரியலை வாங்கி சிலபஸ் கவர் பண்றதை என்ஷூர் பண்ணி அந்த மெட்ரிலேயே திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா போதும் ஈஸியாக இதை கிளியர் பண்ணிடலாம் இது ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம் கிடையாது டிஎன்பிஎஸ்சின்றது மிக மிக ஈஸியான எளிதில் வேலை வாங்கக்கூடிய ஒரு தேர்வு தான் அதனால் இதை செஞ்சீங்கன்னாவே நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும் அதே மாதிரி சில பேருக்கு ஆசைகள் இருக்கும் என்ன அப்படின்னா நான் வந்து என்ன சொல்லணும்னா குரூப் அண்ட் எக்ஸாம் எழுதி நான் நாளைக்கு ஒரு பெரிய ஆஃபீஸராக வரணும் நல்ல ஆசை தான் நல்ல ஒரு ஆம்பிஷன் உண்மையிலே வாழ்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் என்னன்னா நீங்கள் நாளைக்கு டெப்டி கலெக்டர் ஆகுறீங்க என்ன போஸ்ட் நீங்கள் ரீச் பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய பிரின்சிபல் செக்ரட்டரி லெவலுக்கு வரைக்கும் தான் போக முடியும் இருந்துச்சு நீங்கள் தமிழ்நாட்டோட சீஃப் செக்ரட்டரி ஆகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிரமம் அதே மாதிரி நீங்க டிஎஸ்பி ஆகிறீங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டோட டிஜிபி ஆகிறது முடியாது ஆனால் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு என்ன பொசிஷன் வரைக்கும் வரைக்கும் ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி சில பேருக்கு என்ன சொல்ல கலெக்டர் ஆகணும்னா நான் டிசி எடுத்தால் தான் டிப்டி கலெக்டர் ஆனதாக கலெக்டர் ஆக முடியுமா ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படிலாம் கிடையாது நீங்கள் குரூப் பண்ணல ஏடி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த போஸ்ட் நீங்கள் எடுத்தாலும் நாளைக்கு ப்ரொமோஷன் பேசிஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆகி நாளைக்கு நீங்களும் டிஸ்டிக் கலெக்டர் ஆக முடியும் அப்போ டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆகிறதுக்கோ இல்லை ஐஏஎஸ் ஆகிறதுக்கோ நமக்கான வாய்ப்புகள்ன்றது மிக மிக அதிகமாக இருக்குது ஆனால் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா எளிதில் ஒரு வருஷத்துலேயே என்ன சொல்ல வேலைன்றது வாங்கிடணும் முடியும் இன்னொரு விஷயம் என்ன இந்த தமிழ்நாடு ஸ்டேட் சிவில் சர்வீசஸ் இது சாதாரண ஒரு போஸ்டிங் கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மாநிலத்தோடைய முக்கியமாக ஒரு மாவட்டத்தோடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வது யார் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குரூப் ஒன் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ஆஃபீஸஸ் தான் வேறு யாரும் கிடையாது அப்போ இது மாதிரியான போஸ்ட்டுக்கு மக்களுடைய தேவைகளை அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தக்கூடியது இல்லை அரசாங்கத்துக்கு எடுத்து செல்லக்கூடியது யாரு அப்படின்னா உங்களை மாதிரியான எதிர்காலத்தில் வரப்போகிற குரூப் ஒன் குரூப் டூ ஆஃபீஸர் தானே வந்து வேறு யாரும் கிடையாது அப்போ நீங்கள் உங்களுடைய மாவட்டத்திலேயோ இல்லை இந்த மா மாநிலத்துடைய தலையெழுத்தை மாற்றணும் இல்லை இந்த மாநிலத்தில் மக்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் இல்லை அவங்களோட அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களால் மட்டும்தான் முடியுமோ வந்து வேறு யாராலேயும் முடியாது ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆஃபீஸஸ்ஸுமே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடய முக்கியமாக தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டில் மட்டும் தான் வேலை பார்க்க போகிறாங்க யூபிஎஸ்சி மாதிரி வேறு எந்த ஒரு மாநிலத்திலேயும் இங்கே வந்து வேலை பார்க்க போகிறதில்ல அதனால் உங்களுக்கான வாய்ப்புகள்ன்றது மிக அதிகமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அதுக்கப்புறம் சிறப்பான பயிற்சி எடுக்கணும் சாரி முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சியை கூடவே சிறப்பாக பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா வெற்றின்றது ரொம்ப வெற்றின்றது உங்களுக்கு மிக அருகாமையில் உள்ளது இந்த நிகழ்வு மூலமாக உங்களை எனக்கு தொடர்பு கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி பார்த்தோம் இன்னொரு தருணத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களோட சந்திக்கிறதுக்கு நான் காத்துக்கொண்டிருக்கேன் அடுத்த தருணத்தில் பார்க்க வரைக்கும் விடைபெறுவது சிவபாலன் நன்றி